அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நோய்களும் மற்றும் அதன் காரணிகளும் பொதுவாக வந்து நோயை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்து மரபியல் நோய்களை பற்றி நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மரபியல் நோய்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான நோய்களை வந்து பார்த்தோம். இதில் காமனாக வந்து பாண்டிச்சேரி பிசியாக இருக்கட்டும், டிஎன்பிசி இதிலெலாம் வந்து பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாக்டீரியா நோய்கள் என்ன, பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, புரோட்டோசோவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அதற்கு வந்து எப்படி எந்தெந்த டெஸ்ட்லாம் வந்து எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து காமனாக வந்து ரிப்பீட்டடாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டியூபர்குலோசிஸ், அதாவது தமிழில் காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயே பாருங்கள், அதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக காச நோய்க்கு வந்து இங்கிலீஷில் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த கிருமினால் நம்ம உடம்புக்குள்ளே காச நோய் வருது அப்படின்னா, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ இங்கிலீஷில் காச நோய்க்கு டியூபர்குலோசிஸ், மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் தான் காச நோய். இது எந்த உறுப்பை வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நுரையீரலை போய் பாதிக்கும். சரிங்களா, காச நோய் எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா நுரையீரலை வந்து பாதிக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா டிப்தீரியா, இதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிப்தீரியாவை தொண்டை அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கரகரன் இருக்கும், தொண்டை வந்து கரகரன் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் தொண்டை அழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டிப்தீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த கிருமினால் வருது அப்படின்னா, காரின் பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் டிப்தீரியா. இது எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா, நம்மளோட சுவாச குழாயை பாதிக்கும். நம்மளோட சுவாச குழாயை வந்து பாதிக்கும். சுவாச குழாய் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தொண்டை பகுதியை தான் பாதிக்கும். இது டிப்தீரியா எந்த கிருமினால் வருது, காரின் பாக்டீரியம் டிப்தீரியே, டிப்தீரியா டிப்தீரியே அப்படிங்கிற கிருமினால் தாக்கும். அது எந்த உறுப்பை பாதிக்கும்னா, சுவாச குழாயை பாதிக்கும். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா, பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் ஊஃபிங் காஃப், அதாவது இல்லைனா பெட்டுசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊஃபிங் காஃப் இல்லைனா பெட்டுசிஸ், அதாவது கக்குவான் இருமல் அப்படின்னா கண்டினியூஸாக இருமிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் வந்து கக்குவான் இருமல். பெட்டுசிஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேரும் அதுக்கு இருக்குது, கக்குவான் இருமலுக்கு பெட்டுசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த கிருமினால் வருது அப்படின்னா, பேசிலஸ் பெட்டுசிஸ் அப்படிங்கிற ஒரு கிருமினால் வருது. பெட்டுசிஸ் பெட்டுசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பேசிலஸ் பெட்டுசிஸ் அப்படிங்கிற கிருமினால் ஏற்படக்கூடிய நோய் தான் பெட்டுசிஸ் எனக்கூடிய கக்குவான் இருமல். இது எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா, சுவாச உறுப்பு மண்டலத்தையே பாதிச்சிடும். சுவாச உறுப்பு மண்டலத்தையே பாதிக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இந்த கக்குவான் இருமல். நான்காவது வந்து என்ன அப்படின்னா காலரா. காலரானா என்ன அப்படின்னா வாந்தி பேதி. இது எதனால் ஆகுதுன்னா, கண்டாமினேஷன் ஃபுட் அண்ட் வாட்டர்னால, அதாவது சுகாதாரமற்ற தண்ணி மற்றும் உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த வாந்தி பேதி. வாந்தியும் போகும், வயிற்றாலையும் போகும், அதுதான் வந்து வாந்தி பேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலராவை எந்த கிருமினால் வருது அப்படின்னா, விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு கிருமினால் வர்றது தான் காலரா. இது வந்து எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா, இன்டெஸ்டின்ஸ் குடலை வந்து பாதிக்கும். வாந்தி பேதி அப்படிங்கும்போது குடலை பாதித்தாலே பொதுவாக வந்து வாந்தி மற்றும் பேதி வந்து வரும். சரிங்களா, அடுத்து என்னென்னா தொழுநோய், அதாவது லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தொழுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த கிருமினால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, லெப்ரசி லெப்ரே, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் தொழுநோய். இந்த தொழுநோயை வந்து ஹேன்சன் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹேன்சன் நோய் அப்படின்னு கூட இந்த தொழுநோயை சொல்லுவாங்க. இந்த தொழுநோய் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எங்கே எந்த இடத்த அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட தோலையும் நரம்பையும் பாதிக்கும். அதுதான் வந்து தொழுநோய், தோலையும் நரம்பையும் பாதிக்கும். நெக்ஸ்ட்டு டெட்டனஸ், அதாவது டெட்டனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ரணஜன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ரணஜன்னி டெட்டனஸ்னா ரணஜன்னி. அது எந்த கிருமினால் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாஸ்டிடியம் டெட்டனை, டெட்டனஸ் டெட்டனை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் டெட்டனஸ் ரணஜன்னி. அதாவது நம்மளோட தாடை வந்து அப்படியே லாக் ஆகிடும். சரிங்களா, தாடை வந்து லாக் ஆகிடும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையே பாதிச்சிடும். இந்த ரணஜன்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னது, மைய நரம்பு மண்டலம். மூளையையும் முதுகு தண்டியும் பற்றி படிக்கிறது தான் மைய நரம்பு மண்டலம். அதை ஃபுல்லாகவே டோட்டலாக பாதிச்சிடும். அதுதான் வந்து ரணஜன்னி எனக்கூடிய டெட்டனஸ். அது எந்த கிருமினால் வரும் அப்படின்னா, கிளாஸ்டிடியம் டெட்டனை அப்படிங்கிறனால வரும். அடுத்து நிமோனியா. நிமோனியாங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜுரம் தான். ஸோ நிமோனியா அது எந்த கிருமினால் வரும் அப்படின்னா, டிப்ளோகோக்கஸ் நிமோனியே, நிமோனியா நிமோனியே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படும். அது எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா, லங்ஸ் நுரையீரலை போய் பாதிக்கும். நிமோனியா ஜுரம் வந்துச்சு அப்படின்னா அது நுரையீரலை பாதிக்கும். ரைட்டுங்களா, காச நோயும் நுரையீரலை தான் பாதிக்கும், நிமோனியா ஜுரமும் நுரையீரலை தான் பாதிக்கும். அடுத்து டைஃபாய்டு. டைஃபாய்டு அப்படின்னு பார்த்தோன்னா, டைஃபாய்டு ஜுரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டைஃபாய்டு ஜுரம் சல்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான்
டைஃபாய்டு ஜுரம். சல்மோனலா டைஃபி அப்படிங்கிற கிருமி தான் அந்த டைஃபாய்டை வந்து காஸ் பண்ணுது. அது எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா குடலை வந்து பாதிக்கும். டைஃபாய்டு வந்து எந்த உறுப்பை வந்து பாதிக்கும் அப்படின்னா குடலை வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட் ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் அப்படின்னா வந்து எந்த கிருமினால் ஆந்த்ராக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது விலங்குகளுக்கு கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய் தான் இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற கிருமினால் தான் இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுது. ஆந்த்ராக்ஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற கிருமினால் ஏற்படுது. இது எந்த பகுதியை வந்து பாதிக்கும் அப்படின்னா ஸ்கின் மற்றும் இன்டெஸ்டின், அதாவது தோலையும் குடலையும் பாதிச்சிடும் ஆந்த்ராக்ஸ். இந்த விலங்குகளுக்கு அதாவது கால்நடைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அதோடய தோலிலையும் அதோட குடலையும் பாதிக்கிற நோய் தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிளேக். பிளேக்னா வந்து எலியால் பரப்பக்கூடிய நோய் தான் வந்து பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற கிருமினால் இந்த பிளேக் வந்து டைரெக்டாக ரத்தத்துக்குள்ளே என்ட்ராயிடும். இந்த பிளேக் வந்து எந்த கிருமினால் வருது அப்படின்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற கிருமினால் வர்றது தான் பிளேக். அடுத்து கடைசியாக கொனேரியா. பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் கொனேரியா. இந்த கொனேரியா வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேக வெட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நைசீரியா கொனேரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இந்த கொனேரியா மேக வெட்டை நோயை வந்து காஸ் பண்ணுது. மேகை வெட்டை நோயை வந்து எந்த கிருமி மூலம் வருது அப்படின்னா நைசீரியா கொனேரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் தான் ஏற்படக்கூடிய நோய். இது எந்த பகுதியை உறுப்போம் அப்படின்னா சிறுநீர் வழியை வந்து சிறுநீர் புற வழியை வந்து இது வந்து பாதிக்கும். கொனேரியா யூரினரி ட்ராக்டை வந்து இது வந்து பாதிக்கும். அதுதான் வந்து கொனேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னா காச நோய், டிப்தீரியா அதாவது தொண்டை அழற்சி நோய், கக்குவா நிருமல், வாந்திபேதி, தொழுநோய், நிமோனியா ஜுரம், டைஃபாய்டு ஜுரம், ஆந்த்ராக்ஸ், பிளேக், அப்புறம் கொனேரியா எனக்கூடிய மேகவெட்டு நோய், இது எல்லாமே வந்து பாக்டீரியாவில் தான் ஏற்படும். நீங்கள் இதை இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்லேயே வந்து பாக்டீரியம் அப்படிங்கிற பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் எந்த நோயை படிக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ் அப்படின்னா அது கீழே அதே பேரே வந்துடும். மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் இதை மட்டும் பார்த்துங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வைரஸால் வரக்கூடிய நோய்களை வந்து பார்க்கலாம். வைரஸால் வந்து எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மீசல்ஸ் எனக்கூடிய மீசல்ஸுக்கு இன்னொரு பேர் ரிபல்லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தமிழில் தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டம்மை அது வந்து எந்த வைரஸால் வருது இங்கிலீஷை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மீசல்ஸ் தட்டம்மைக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீசல்ஸ் இல்லைன்னா ரிபல்லா அப்படிம்பாங்க. அது எந்த வைரஸால் வருதுன்னா ரிபல்லா வைரஸ். இது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கும். தட்டமை வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கும். அதாவது பாதிக்கும் உறுப்பு என்னென்னா ஹோல் பாடி நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ் அதாவது சின்னம்மை. இது எல்லாருக்குமே ஒரு தடவை வந்து போயிருக்கும். இந்த சிக்கன் பாக்ஸ் எந்த வைரஸால் வருது அப்படின்னா வேரிசெல்லா வைரஸால் வருது. சின்னம்மை வந்து பார்த்தோன்னா சிக்கன் பாக்ஸ் அது வந்து வேரிசெல்லா வைரஸால் வருது. ஸ்மால் பாக்ஸ் அதாவது பெரியம்மை, ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோம்னா வேரியோலா வைரஸால் வருது. சின்னம்மை வந்து வேரிசெல்லா வைரஸ், பெரியம்மை வந்து வேரி ஓலா வைரஸால் வருது. இது ரெண்டுமே நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பரவும், சரிங்களா. நெக்ஸ்ட் போலியோ. இப்போ போலியோ சொட்டு மருந்துலாம் போடுறாங்கள்ல, இந்த போலியோ போலியோ அப்படிங்கிறது தமிழில் இளம்பிள்ளை வாதம், அதாவது சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா நம்ம இளம்பிள்ளை வாதம், சரி சின்ன வயசுலேயே வாதம் அடிச்சிடுறது, கால் கையெல்லாம் வந்து ஊனமாக போய்டுறது, இதுதான் வந்து போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஓரளவு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லாகவே எராடிகேட் பண்ணிடுச்சு, இருந்தாலுமே ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யுது. போலியோ வந்து எந்த வைரஸால் வருது அப்படின்னா போலியோ மைலட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் தான் போலியோ. ஸோ இது வந்து எதை வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தொண்டைப்பகுதி, அப்புறம் முதுகுத்தண்டு, அப்புறம் நெர்வு. இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டானிக் காரணமே அந்த முதுகுத்தண்டு தான். அந்த முதுகுத்தண்டை போய் இது அஃபெக்ட் பண்ணுது, இந்த போலியோ மைலட்டிஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து இதாகிடும், அதாவது நம்மளுக்கு வந்து ஊனம் ஏற்பட வந்து வாய்ப்பு ஏற்படும். போலியோ மைலட்டிஸ் அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படுறது தான் போலியோ. நெக்ஸ்ட்டு ஃப்ளூ காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற காய்ச்சல். இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் எந்த வைரஸால் வருது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் ஏற்படுது. இதுவுமே நம்ம மொத்த பாடியுமே அஃபெக்ட் பண்ணும். ரேபிஸ் அதாவது வெறி நாய்க்கடி, இந்த வெறிநாய்க்கடி வந்து எந்த வைரஸால் வரும் அப்படின்னா ரேபிஸ் வைரஸ் இல்லைனா ராப்டோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறிநாய்க்கடியை இங்கிலீஷில் ரேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெறிநாய்க்கடியை. அது எந்த வைரஸால் வருதுன்னா ரேபிஸ் வைரஸ் இல்லைனா ராப்டோ வைரஸால் ஏற்படக்கூடியதாக ரேபிஸ். இந்த இது எந்த பகுதியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை வந்து பாதிச்சிரும். இந்த வெறிநாய்க்கடி வெறிநாய்க்கடி கடிச்சிது அப்படின்னா நரம்பு மண்டலத்தையே பாதிச்சிரும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும், அவங்களுக்கு வெறிநாய்க்கடி கடிச்சு நரம்பு மண்டலத்தையே பாதிச்சு அப்படின்னா அவங்க தண்ணியை பார்த்தா பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் அதோட முக்கியமான சிம்டம் வெறிநாய்க்கடிக்கு. அடுத்து என்ன அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவர் அப்படின்னு அடுத்தோம். ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவரோட இன்னொரு பேர் தான் ஹெப்பாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ் அப்படின்னா வந்து வீக்கம் அப்படின்னு அடுத்தோம். ஸோ லிவர் கல்லீரல் அழற்சியை தான் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லீரல் அழற்சி வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமான ஆல்கஹால் சாப்பிட்றனாலையோ இல்லைனா வந்து பார்த்தோம்னா நிறையா
நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் இருக்கும். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் லிவர் கல்லீரல் வீக்கம் ஏற்படுறது காரணம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அப்படிங்கிற ஒரு வைரஸும் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸும் வந்து இந்த கல்லீரல் அழற்சியை வந்து ஏற்படுத்தும், ஹெப்பாட்டிட்டிஸை ஏற்படுத்தும். அதில் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ்னால் ஏ வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதோட பின்விளை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேஷண்ட் இறக்கக்கூட செஞ்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து கல்லீரல் வீக்கம் இல்லைனா கல்லீரல் அழற்சி அப்படிங்கிறது ஹெப்பாட்டிஸ் பி வைரஸால் ஏற்படுறது தான் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் கூடிய கல்லீரல் வீக்கம். இது எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா கல்லீரல். ஸோ கல்லீரல் தான் மிக முக்கியமான பகுதி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், எல்லாமே மெட்டபாலிசம் எல்லாமே வந்து பிரேக் டவுன் ஆகிற இடம் வந்து கல்லீரல் தான். ஸோ மிக முக்கியமான இடம் வந்து கல்லீரல். அந்த கல்லீரலில் ஏற்படுறது தான் கல்லீரல் வீக்கம். ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் வந்து வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் தான் ஹெப்பாட்டிஸ். அடுத்து டெங்கு வந்து ஒரு வைரஸ் நோய் தான். டெங்கு வைரஸால் ஏற்படுறது தான் ஒரு டெங்கு ஃபீவர் அப்படிம்பாங்க. இந்த டெங்கு ஃபீவர் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கும், சரிங்களா. மெயினாக நம்மளோட தலை, கண் மற்றும் ஜாயிண்ட், நம்ம உடம்பில் உள்ள மூட்டுகளை வந்து பாதிக்கும். அதுதான் வந்து டெங்கு. டெங்கு வைரஸால் வரதான் டெங்கு. நெக்ஸ்ட்டு எய்ட்ஸ், அது வந்து ஒரு வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் தான். எய்ட்ஸ் வந்து ஹெச்ஐவி எனக்கூடிய வைரஸால் ஏற்படுறது. அதாவது எய்ட்ஸுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எய்ட்ஸ் எந்த வைரஸால் வருது அப்படின்னா ஹெச்ஐவி அப்படிங்கிற வைரஸால் வருது, ஹியூமன் இம்யூனோ வைரஸால் வருது. அதாவது நம்ம உடம்பில் வந்து வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குங்களே, அதை வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். இந்த ஹியூமன் இம்யூனோ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எதிர்ப்பு சக்திக்கு மிக முக்கியமானது ரத்த வெள்ளை அணுக்கள் எனக்கூடிய ஒயிட் பிளட் செல் தான் ரொம்ப முக்கியம். அதை டோட்டலாகவே அழிச்சிரும் அந்த ஹியூமன் இம்யூனோ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போணுச்சு அப்படின்னா. ரத்த வெள்ளை அணுக்களை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். எந்த உறுப்பு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்களை இதாகிடும். ஸோ எய்ட்ஸ் வந்தாலே அடுத்தடுத்து எல்லா நோய்களும் வந்துடும். ஸோ இந்த எய்ட்ஸ் முதல் எய்ட்ஸ் பேஷண்ட்டை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1981 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. முதல் எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா December 1 இறந்திருப்பார். ஸோ December 1 தான் வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து ஹெப்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய், அதாவது அக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹெப்ஸ் வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் தான் ஹெப்ஸ். இந்த ஹெப்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம தோலில், அதாவது இந்த சாஃப்டாக உள்ள தோள்களெல்லாம் ஏற்படக்கூடிய நோய் தான். இந்த இது எந்த உறுப்பு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா தோலை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எபோலா. எபோலா அப்படிங்கிற ஒரு எபோலாங்கிறது ஒரு வைரஸ் நோய் தான். அது எபோலா வைரஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபிலோ வைரஸால் ஏற்படுறது தான் இந்த எபோலா. இதுவுமே நம்ம உடம்பு ஃபுல்லாகவுமே அஃபெக்ட் பண்ணும். ஸ்வைன் ஃப்ளூ கடைசியாக பார்க்கறது என்னதுன்னா பன்றி காய்ச்சல். இந்த பன்றி காய்ச்சல் எந்த வைரஸால் ஏற்படுது அப்படின்னா H1N1 வைரஸால் ஏற்படுறது தான் பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறாங்க. இதுவுமே நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கும் பன்றி காய்ச்சல். இது பொதுவாக தசைகளை வந்து அதிகமான அளவில் வந்து பாதிக்கும். இப்போ பாக்டீரியாவாலையும் நோய் ஏற்படும், வைரஸாலையும் ஏற்படும். ஆனால் வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், ரொம்ப லீத்தல். அதாவது அந்த பேஷண்ட், அதை வைரஸால் நோய்வாய்ப்பட்ட அந்த பேஷண்ட் வந்து இறக்கக்கூட நேரிடும். அது வந்து ஃபுல்லாகவே லீத்தலாக இருக்கும் அந்த வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா புரோட்டோசோவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்கன் ட்ரிப்னோசோம்னியாசிஸ் டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாகவே கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதை பார்த்துங்க. இதில் வந்து நீங்கள் என்ன மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோய் பேர், அது எந்த கிருமினால் வருது, எந்த உறுப்பு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு புரோட்டோசோவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ட்ரிப்னோசோ சோம்னியாசிஸ் அதாவது சொல்லுவாங்க, அதாவது ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த கிருமியால் வருது அப்படின்னா ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டே டைம்லலாம் தூங்கிக்கிட்டே இருப்போம். இந்த ஆப்பிரிக்கன் ட்ரிப்னோசோம்னியாசிஸ் அப்படிங்கிற நோய், அதாவது ஆப்பிரிக்கன் தூக்க வியாதிங்கிறது எதனால் ஏற்படும்னா ஒரு கிருமி, அதாவது புரோட்டோசோவா அப்படிங்கிற ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டேலலாம் நல்லா தூக்கம் வருதோம். டயர்டாக இருந்தால் நம்ம தூங்குவோம், காலையில் தூங்குவோம், அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ அது எந்த ஆப்பிரிக்கன் தூக்க வியாதியை எது வந்து பரப்பும் அப்படின்னு பார்த்தோன்னா சேசே ஃப்ளை அப்படிங்கிற ஒரு பறக்கும் இனம் தான் இதை வந்து பறக்கும் அப்படிங்கிறாங்க, சே பறப்பும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஈறுகளில் இல்லை சேசே ஃப்ளை வந்து இதை வந்து பறப்பும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு தான் போதும். ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி எதனால் வருது அப்படின்னா ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிருமியால் பறப்புது. நெக்ஸ்ட்டு அமீபிக் டிசன்ட்ரி. டிசன்ட்ரி அப்படின்னா என்ன, டயரியானா என்ன, டயரியானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விடாக வந்து நம்மளோட டூல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டூல் வந்து பார்த்தோன்னா வெளியில் போகும்.
வெறும் தண்ணியாக வந்து பார்த்தோம்னா நம்ம பாத்ரூம் போனோம் அப்படின்னா அது வந்து டயரியா. டிசென்ட்ரினா பாத்ரூம் கூட டூ டாய்லெட்டு கூட அதாவது ஸ்டூல் கூட ரத்தமும் சேர்ந்து போனால் அது வந்து டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அமீபிக் டிசென்ட்ரி. அந்த அமீபிக் டிசென்ட்ரி எந்த புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே நுழையும் போது வரும் அப்படின்னா எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே நுழையிறனால தான் இந்த டிசென்ட்ரி ஏற்படுது. டிசென்ட்ரி அப்படின்னா என்னென்னா ஸ்டூல் வித் பிளட், சரிங்களா, ஸ்டூல் பிளட்டோடு சேர்ந்து போணுச்சு அப்படின்னா அது டிசென்ட்ரி. எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த டிசென்ட்ரி. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டாமினேஷன், அதாவது சுகாதாரமற்ற உணவு மற்றும் தண்ணியினால் ஏற்படுறது தான் இந்த டிசென்ட்ரி. நெக்ஸ்ட்டு டயரியா, வயிற்றுப்போக்கு, அதாவது ஜியாடியா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா டயரியா ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். இது வந்து லூஸ் மோஷன் அது வெறும் லூஸ் மோஷன் மட்டும் போகும், தண்ணியாக போகும், அதுதான் வந்து டயரியா. ஜியாடியா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சனால ஏற்படுறது தான் டயரியா, வயிற்றுப்போக்கு. அடுத்து ஃபைலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யானைக்கால் நோய், ஃபைலேரியா எலிஃபேண்டையாசிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, யானைக்கால் நோய். இந்த யானைக்கால் நோய் வந்து எந்த புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே போகிறனால ஏற்படுது அப்படின்னா உச்சேரியா பேன்க்ராஃப்டி அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்புக்குள்ள உள்ள மூட்டுகள் எல்லா இடத்துலையுமே அது வந்து அதை பெருக்கும். அப்போ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மூட்டுகள் எல்லாம் பெருசாக அந்த கால் வந்து யானை மாதிரி யானை அளவுக்கு தெரியும், அதனால தான் அதை யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சரியா பேன்க்ராஃப்டி. இந்த யானைக்கால் நோயை பரப்பக்கூடிய கொசு என்ன அப்படின்னா குளுயெக்ஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, குளுயெக்ஸ் கொசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா புரோட்டோசோவாவில் ஏற்படக்கூடிய மற்றொரு நோய் என்ன அப்படின்னா காலா அசார் இல்லைனா டம்டம் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலா அசார் இல்லைனா டம்டம் ஃபீவர் வந்து ஒரு புரோட்டோசோவ நோய் தான். இந்த காலா அசார் இல்லைனா டம்டம் ஃபீவர்னு ஏன் இது பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த காய்ச்சலை வந்து கரும் காய்ச்சல், இந்த ஜுரம் வந்தவங்களுக்கு தோலெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் போயிடும். இது ஃபஸ்ட்டு யாருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டம்டம் அப்படிங்கிற இடத்துல கல்கத்தாவில் இருக்குது, அது கொல்கத்தாவில் டம்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது வந்து இந்த கரும் காய்ச்சல் எனக்கூடிய காலா அசார் இல்லைனா டம்டம் ஃபீவர் வந்து உருவானுச்சு, அதனால தான் அந்த பேர் வந்து வச்சாங்க. இதுக்கு வந்து எந்த கிருமினால் இந்த காலா அசார் இந்த டம்டம் ஃபீவர் வந்து கருங்காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா லீஷ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போகிறனால தான் இந்த கிருமி வந்து இந்த நோய் காலாசார் இல்லைன்னா டம்டம் ஃபீவர். காலாசார் நோயை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா எது இல்லைனா கிருமி எது அப்படின்னு கேட்டோம்னா லீஷ்மேனியா டோனோவானி. லீஷ்மேனும் டோனோவானும் ரெண்டு பேருமே டாக்டர் தான், அவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால் அந்த பேரை வச்சுருப்பாங்க. லீஷ்மேனியா டோனோவானி, காலாசார் மற்றும் டம்டம் ஃபீவரை ஏற்படுத்தக்கூடிய கிருமி எது அப்படின்னா லீஷ்மேனியா டோனோவானி. இது எந்த இடத்த பாதிக்கும், இந்த கருங்காய்ச்சல் எந்த இடத்த பாதிக்கும் அப்படின்னா மண்ணீரல் மற்றும் கல்லீரலை பாதிக்கும் இந்த ஃபீவர் கருங்காய்ச்சல். நெக்ஸ்ட்டு மலேரியா அப்படிங்கிறது வந்து பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ்னால் ஏற்படுறது தான். இது வந்து ஒரு புரோட்டோசோவ நோய் தான், மலேரியாங்கிறது வந்து ஒரு புரோட்டோசோவ நோய் தான். இது வந்து பெண் அனாஃபிலஸ் கொசுக்கள் தான் இதை வந்து பரப்பும், பெண் அனாஃபிலஸ் கொசு வந்து பரப்பும். மலேரியா உள்ளவங்களை வந்து அது கடித்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அது போகும்போது அதோடய உமிழ்நீர் மூலியமாக நான் அடுத்தவங்க உடம்புல போய் இந்த மலேரியா வந்து உருவாகும். பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் அதாவது மலேரியாவும் ஒரு புரோட்டோசோவல் நோய் தான். அடுத்து கடைசியாக நம்ம புரோட்டோசோவல் நோய் எது அப்படின்னா பயோரியா. பயோரியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த ஈரலெல்லாம் ரத்தம் வருதுங்களே அதுதான் வந்து பயோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈறுகளில் இப்போ ரத்தம் ஏற்படுறது, அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து லிப்கிஸ் அது மூலமா தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எண்டமீபா ஜிஞ்சிவலிஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவாலால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த பயோரியா, ஈறுகளில் ரத்தம் எனப்படக்கூடிய பயோரியா. அதாவது எண்டமீபா ஜிஞ்சிவலிஸ் அப்படிங்கிற கிருமி மூலமா தான் அது ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது. இதெல்லாமே புரோட்டோசோவா நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி, டிசென்ட்ரி, டயரியா, யானைக்கால் நோய், காலாசார், கருங்காய்ச்சல், மலேரியா, பயோரியா, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா புரோட்டோசோவாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். இதில் கடைசியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பூஞ்சை நோய்கள் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆஸ்துமானா என்னென்னா மூச்சை உள்ளே இழுக்க முடியும் ஆனால் வெளியில் விட முடியாது, இதுதான் ஆஸ்துமா. இது அஸ்பெரிஜில்லஸ் ஃபிமிகேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை நம்ம உடம்புக்குள்ளே போகிறனால ஏற்படக்கூடிய நோய் தான் ஆஸ்துமா. இது எந்த ஆஸ்துமா எதை வந்து பாதிக்கும் அப்படின்னா லங்ஸ் நுரையீரலை தான் பாதிக்கும் ஆஸ்துமா. அஸ்பெரிஜில்லஸ் ஃபிமிகேட்டஸ் அப்படிங்கிற கிருமி உள்ளே போகிறனால ஏற்படுறது. நெக்ஸ்ட்டு அத்லெட் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா
அத்லெட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பொதுவாக அத்லெட்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு காமனாக அது வந்து இது காணப்படும் இந்த நோய். என்ன ஆகிடும் அப்படின்னா, டினியா பெடிஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை வந்து அவங்களோட கால்களில், அதாவது அவங்களோட தோள்களில் வந்து இதை அஃபெக்ட் பண்ணி இது வந்து ஏற்படும். டினியா பெடிஸ் தான் அத்லெட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை நோயை உருவாக்குற கிருமி. என்ன அப்படின்னா, டினியா பெடிஸ் அஃபெக்ட் பண்ணுற உறுப்பு எது அப்படின்னா ஸ்கின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்கேபிஸ். ஸ்கேபிஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, சொரி சிரங்கு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அகாரஸ் கேபி அப்படிங்கிற ஒரு கிருமி தான் இந்த ஸ்கேபிஸை ஏற்படுத்துது. அகாரஸ் கேபி அப்படிங்கிற ஒரு கிருமி தான் ஸ்கேபிஸை ஏற்படுத்துது. இதுவுமே எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா ஸ்கின்னை தான் வந்து பாதிக்கும். இந்த ஸ்கேபிஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வெள்ளை கலர் ஒரு மாதிரி ஸ்பாட் ஸ்பாட்டாக வந்து இது அப்படியே தெரியும், ஒரு மாதிரி வெள்ளை கலர் ஸ்பாட் ஸ்பாட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு ரிங்வாம். ரிங்வாம்னா படர் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைக்கோஃபைட்டான் வெறுக்கோசம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த படர் தாமரை. ட்ரைக்கோஃபைட்டான் வெறுகோசம் அப்படிங்கிறது, ட்ரைக்கோஃபைட்டான் வெறுகோசம் அப்படிங்கிறனால வரதான் இந்த படர் தாமரை. இது எந்த இடத்த பாதிக்கும் அப்படின்னா தோலை தான் பாதிக்கும். இதை பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரியாக ஸ்பாட்டு திட்டு திட்டாக தெரியும், ரெட் கலரில் தெரியும். ஸோ ரிங்வாம் படர் தாமரை வந்து எந்த கிருமியால் வருது அப்படின்னா ட்ரைக்கோஃபைட்டான் வெறுகோசம் அப்படிங்கிறதுனால வர்றது தான் வந்து இந்த படர் தாமரை. நெக்ஸ்ட்டு பூஞ்சையால் ஏற்படக்கூடிய மற்றொரு நோய் என்ன அப்படின்னா பால்ட்னஸ். பால்ட்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வழுக்கை, வழுக்கை வர்றது. இது வந்து வழுக்கை வந்து எதனால் ஏற்படுது, நம்ம முடி வந்து கொட்டது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, டினியா கேபிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை நம்ம தலையில் வந்து அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால்ட்னஸ் வழுக்கை தலை வந்து ஏற்படும். டினியா கேபிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த வழுக்கை. அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர்ஃபால் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டினியா கேபிட்டிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, கடைசியாக நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலைசா டெஸ்ட் அப்படிங்கிறது, அப்புறம் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட், வெஸ்டர்ன் பிளாட் சோதனை, எலைசா சோதனை, அப்புறம் பிசிஆர் சோதனை, அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எய்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள சோதனை தான். அதெல்லாமே டெஸ்ட்டு வந்து இப்போ எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று எலைசா டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா பிசிஆர் டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வெஸ்டர்ன் பிளாட் சோதனை வந்து பண்ணுவாங்க. இதன் மூலயமா எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ டைஃபாய்டு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க, சல்மோனலா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் டைஃபாய்டு அப்படின்னு பார்த்தோம். வைடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வைடல் சோதனை, வைடல் சோதனை வந்து எதுக்கு டைஃபாய்டு ஜுரம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வைடல் சோதனை பண்ணுவாங்க. டெங்கு ஜுரம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு என்ன சோதனை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தனா, டார்னிக்கெட் சோதனை அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க. டார்னிக்கெட் சோதனை எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, டெங்கு ஜுரம், டார்னிக்கெட் சோதனை டெங்கு ஜுரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெங்கு ஜுரம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டார்னிக்கெட் சோதனை பண்ணுவாங்க. இப்போது சிஃபிலிஸ், அதாவது சிஃபிலிஸ் அது வந்து ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் ரீதியாக பரப்பப்படும் நோய் தான் சிஃபிலிஸு. இந்த சிஃபிலிஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, வாசர்மேன் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. வாசர்மேன் சோதனை, சிஃபிலிஸுக்கு வந்து பண்ணக்கூடிய சோதனை என்ன அப்படின்னா வாசர்மேன் சோதனை சொல்லுவாங்க. காசநோய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க என்ன சோதனை அப்படின்னா மான்டாக்ஸ் டெஸ்ட், மான்டாக்ஸ் சோதனை. டியூபர்குலோசிஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சோதனை வந்து மான்டாக்ஸ் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. கார்சினோஜெனிசிட்டி, கேன்சர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அமீஸ் டெஸ்ட். ஓகேங்களா, அமீஸ் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கார்லெட் ஃபீவர், அந்த ஸ்கார்லெட் ஃபீவர் இருக்கா காய்ச்சல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிக் டெஸ்ட். டிக் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்கார்லெட் ஃபீவர், அதாவது ஃபீவர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும் அவங்களுக்கு, இந்த ஸ்கின்னே ரெட் கலரில் மாறிடும், அதுதான் வந்து ஸ்கார்லெட் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இருக்கா அந்த ஸ்கார்லெட் ஃபீவர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற சோதனை என்ன அப்படின்னா டிக் டெஸ்ட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரிமாட்டிட் ஃபீவர், அதாவது முடக்குவாத காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது என்ன டெஸ்ட்னா ரோஸ் வாலர் டெஸ்ட். ரோஸ் வாலர் சோதனை எதற்கு பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா ரிமாட்டாய்ட் ஃபீவர், அதாவது ரிமாட்டாய்ட் காய்ச்சலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரோஸ் வாலர் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான், இது எல்லாமே வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து பயன்படும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். நன்றி.